ரவீந்திரநாத் தாகூர் காதல ஒரு சாம்பிள் தரேன் பாருங்களேன். நான் கனவு கண்டேன், என் கனவுல அவள் என் தலைமையில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுடைய அழகான கரங்களால் என்னுடைய தலைமுடிய கோதி விடுறா. அவளுடைய விரல் என்னுடைய தலைமுடிய கோதும்போது ஒரு மெல்லிய இசை பரவுத என்னால் உணர முடியுது. அவளுடைய அழகான முகத்தை பார்க்குறேன், என்னுடைய கண்களில் என்னையும் அறியாமல் கண்ணீர் முட்டிகிட்டு வருது. அவள் பேசுவான்னு நான் அவளுடைய முகத்தையே பார்த்துட்ருக்கேன், ஆனால் ஒன்றுமே பேசலை. ஏன் என் தலைமுடிய அழகாக நீவரா, என்னையே பார்க்குறா, ஆனால் என் கூட பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு நான் கேட்குறக்காக என் வாயை திறக்கிறேன். எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஜன்னலில் பார்க்குறேன், வெறும் பால்வெளி அண்டம் தான் தெரியுது, நட்சத்திரங்கள் தான் தெரியுது. அந்த இரவு அவ்வளோ மௌனமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அவளை கண்ட கனவு, என்னுடைய காதலி இதே நேரத்தில் இதே கனவு அவளுக்கு வந்திருக்குமா அப்படின்னு வாசகர்களை பார்த்து கேட்குறாரு. நம்ம கோபக்கார பாரதி காதல் அப்படின்ன உடனே தன்னுடைய கரடு முரடான நடையை தூக்கி வீசிட்டு ரொம்ப மென்மையாக மலராக எழுதியிருப்பார். சுட்டுமிழி சுடரே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ஆனால் அதை விடவும் எனக்கு பிடிச்ச பாரதியுடைய காதல் கவிதை எது அப்படின்னா, ஆசை முகம் மறந்து போச்சு அப்படிங்கிற பாடல் தான். அதில் ஒரு பெண் கண்ணனை நினச்சி ரொம்ப உருகி ஆழமாக பாடுவா. என்னென்னா, கண்ணனுடைய அன்பு காதல் எனக்கு நினைவு இருக்குது, ஆனால் அவனுடைய முகம் மறந்து போச்சு. பெண்களில் இப்படி ஒரு பேதையை நீ பார்த்துருப்பியா அப்படின்னு அந்த பெண் கேட்பா. அது மட்டும் இல்லை, தேனை மறந்த வண்டு பூச்சியோ, இல்லை ஒளி மறந்த பூவோ, இல்லை வானத்தை மறந்த பயிரோ வாழ்ந்ததாக என்னைக்காவது சரித்திரம் இருக்கா? நான் கண்ணனை மறந்துட்டேன், கண்ணனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு அவன் முகத்தை நான் மறந்துட்டேன், இனி எனக்கு வாழ்றதுக்கு இந்த உலகத்தில் வழி இருக்கா? என்ன மாதிரி ஒரு முட்டாள பெண்கள் மத்தியில் நீ பார்ப்பியா அப்படின்னு கேட்டு அந்த காதல் வரிகள் சொட்ட சொட்ட வந்திருக்கும். அதே மாதிரி தன்னுடைய மகள்கள் மேலே இருக்கிற பாசத்தில் பாரதியார் வந்து சின்னஞ்சிறு கிழியே கண்ணம்மான்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருப்பார். அதில் நீ ஓடி வருகையிலே கண்ணம்மா அந்த தேரே வர மாதிரி இருக்கு, நீ என்னை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்த அப்படின்னா எனக்கு உன்மத்தமாகுது அப்படின்னு பயங்கர அன்பாக பிரிக்க விட்டுருப்பார். ஆனால் காதல் அப்படின்னு வரும்பொழுது நான் ரவீந்திரநாத் தாகூருக்கு தான் அதிக மார்க் தருவேன். ஏன் அப்படின்னா, கவிதை மட்டும் இல்லை, ரவீந்திரநாத் தாகூருடைய நாவல்கள்லேயும் காதலை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வடிச்சிருப்பார். உதாரணத்துக்கு சொக்கர்பாலி அப்படிங்கிற ஒரு பெங்காலி நாவலில் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு விதவையினுடைய காதலை வடிச்சிருப்பார். சான்ஸ் இல்லைங்க. அந்த நாவலை படிக்கிற எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கிறது எவ்வளோ சுலபம், அதுவே அந்த காலத்தில் ஒரு பெண் விதவை ஆகிட்டா அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது, சகிக்க வேண்டியதாக இருக்குது. அதையும் கடந்து அவளுக்குள்ளோ மனசுக்குள்ளோ ஒரு காதல் மலர்ந்தா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் கேட்டிருப்பார். பயங்கரமாக இருக்கும் அந்த நாவல். அதே போல் தன்னுடைய மகள் மேலே இருக்கிற பாசத்தில் ரவீந்திரநாத் தாகூரும் காபுலிவாலா அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருப்பாருங்க. அதுவும் படிக்கிறவங்களோட கண்ணில் நிச்சயமாக கண்ணீர் வர வச்சிரும். இன்றைக்கி பீகார்லேருந்து அகதிகளாக நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிற அந்த அகதிகளையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த காபுலிவாலாவுடைய அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் நாடான அந்த காபுல் நாட்டிலிருந்து வங்காளத்துக்கு ஒரு பழ வியாபாரி வந்து அங்கே பழ வியாபாரம் செஞ்சு அங்கே ஒரு சின்ன பெண்ணை பார்த்து தன்னுடைய மகள் ஞாபகம் அவருக்கு வர்றதை ரொம்ப அருமையாக வடிச்சிருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். சொந்த மனைவி மக்கள் குழந்தைகளை விட்டு தூர தேசத்தில் வேலை செய்கிற எல்லாத்தருடைய கண்கள்லேயும் கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு கதை எதுனா இந்த காபுலிவாலா. இதை 100 வருஷத்துக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்காரு. அதே போல் த சைல்ட்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். குழந்தை இல்லாதவங்க படித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கதறி கதறி அழுவாங்க. அப்படி ஒரு நாவல், சென்டிமெண்ட்டான டச்சிங்கான ஒரு நாவல் அது. எப்படி இந்த மனுஷனோட மூளை இப்படியெல்லாம் வேலை செய்யுது, இப்படி ஒரு நாவலை எழுதுறக்கு அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும். நிச்சயமாக இது நம்ம ஸ்கூலில் நான் டீட்டெயிலில் படிச்சிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுடைய குழந்தைய தவறுதலாக ஆற்றுல தொலைச்சிருவார். அதனால் தன்னுடைய குழந்தைய தன்னுடைய மகனை எஜமானுடைய மகனாகவே வளர்த்தி திரும்ப தன்னுடைய எஜமானனுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார், கொடுத்துருவார். ஸோ அதை படிக்கும்பொழுது உண்மையிலே எல்லோரும் அழுதுருவாங்க. அப்படி ரொம்ப டச்சிங்காக உருக்கிடுவார் ரவீந்திரநாத் தாகூர். தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெண் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. அதே போல் வெஸ்ட் பெங்காலையும் பார்த்திங்கன்னா இப்போ பெண் முதலமைச்சர் தான் இருக்காங்க, மமதா பானர்ஜி அப்படின்னு. இது மாதிரி பெண்கள் தமிழ்நாட்டிலையும் சரி வங்காளத்துலேயும் சரி மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நல்ல உயர்ந்த இடத்துல தான் இருக்காங்க. பெண்களுடைய கல்வியும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஆவரேஜ் கல்வி ஸ்டேட்டஸை விடவும் பெண்கள் வங்காளத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் அதிக கல்வியறிவு பெற்றவங்களாக இருக்கிறாங்க, நல்ல நல்ல பதவிகளில் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பாரதியாருடைய கவிதைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதே போல் வங்காளத்தில் தாகூருடைய நாவல்கள் முக்கிய பங்கு வகிக்கும். தாகூருடைய நாவல்களில் பெரும்பாலும் பெண்கள் ரொம்ப
கஷ்டப்படுற பெண்களாக இருப்பாங்க, ஏழைகளாக இருப்பாங்க, விதவைகளாக இருப்பாங்க, கல்வியறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்க, மாமியார் கொடுமை அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது எல்லாம் கடந்து எப்படி அந்த பெண் தன்னுடைய சொந்த காலில் நின்று ஜெயிக்கிறா அப்படிங்கிறத அழகாக நாவலாக படிச்சிருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். பாரதியாரும் புதுமை பெண் அப்படிங்கிற தன்னுடைய கவிதையில் தான் கனவு காண்கிற புதுமை பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர உணர்வு பூர்வமாக எழுதியிருப்பார். அதில் பெண்களுக்கு நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, அவங்க மாதர்களை இழிவு செய்கிற எல்லா மட்டமையும் கொளுத்துற நல்ல தைரியமான ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மூட நம்பிக்கைகளை எல்லாம் எரித்து கொளுத்தி போடுற ஒரு புரட்சி பெண்ணாக பாரதியார் பெண்களை சித்தரிச்சிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் வீட்லேயே தனக்கும் தன்னுடைய அன்னிக்கும் ஒரு தவறான உறவு இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, அது அவங்களுடைய அண்ணி வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அண்ணனுக்கும் அவங்க அன்னிக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம் இருக்கும். அவங்க அண்ணன் வந்து எப்பவும் போல் அவ்வளோவா அந்த பெண்ணை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அன்னிக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் ஒரே வயசு இருக்கும். மேலும் ரவீந்திரநாத் தாகூருடைய தாய் இறந்துருவாங்க. அப்போ அவங்க அண்ணி தான் ரவீந்திரநாத் தாகூருக்கு நல்ல உற்ற ஒரு தோழியாக இருந்து அப்படி பழகும்போது ஒரு கட்டத்தில் அந்த பழக்கம் நெருக்கமான பழக்கமாக மாறிடுது. உடனே அவங்க அப்பா வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணியை கண்டித்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அந்த அண்ணியுடைய பேர் காதம்பரி தேவி. இப்போது காதம்பரி தேவி பற்றி ரவீந்திரநாத் தாகூர் யோசிக்கும்போது, நாங்கள் ரெண்டு பேரும் தான் தப்பு செஞ்சோம், என்னுடைய பங்கு முக்கிய பங்காக இருக்குது, ஆனால் எனக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ண வச்சு என்ன பெருசாக எதுவும் தண்டிக்கல, ஆனால் என்னோடய அண்ணியை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க அண்ணி வந்து ரவீந்திரநாத் தாகூர் கல்யாணம் ஆகி 4 மாதத்துலேயே அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. இந்த நிகழ்வு வந்து ரவீந்திரநாத் தாகூரை ரொம்ப பாதிச்சிடும். அதனால் குழந்தை திருமணத்தை வந்து ரொம்ப எதிர்ப்பார். அதேபோல் பெண்கள் அனாதியாக வீட்டில் தனிமையில் விடப்பட்டு விதவைகளாக வாழ்கிறதோ இல்லை புருஷன் கைவிடப்பட்டு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதோ அன்பில்லாமல் வீட்டு வேலை செஞ்சு அதுவே கதின்னு கிடக்கிற அந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போதெல்லாம் ரவீந்திரநாத் தாகூருக்கு ரொம்ப இறக்கம் அவருக்கு அதிகமாக இருக்கும். அவருடைய பழைய காதலியான தன்னுடைய அண்ணி ஞாபகமே அவருக்கு வரும். அதனால் தன்னுடைய கவிதைகள் நாவல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெண் சுதந்திரம், பெண் விடுதலை இது எல்லாத்துக்குமே ரவீந்திரநாத் தாகூர் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. படிக்காத தன்னுடைய மனைவியும் திருமணமான பிறகு ரவீந்திரநாத் தாகூர் நிறைய படிக்க வச்சிருவார். இதே போல் பாரதியாரும் தன்னுடைய மனைவியான செல்லம்மாவை நிறைய ஊக்கப்படுத்துவார். அதே போல் மொழி அப்படின்னு வந்துட்டால் பாரதியாரும் ரவீந்திரநாத் தாகூரும் தங்களுடைய மொழியை பாராட்டி புகழ்ந்தது அளவில்லாதது. பாரதியார் தமிழ் மொழியை தனியாக வாழ்த்தி பாடியிருப்பார், தமிழ் தாய் வாழ்த்துன்னு பாடியிருப்பார். அதுபோக யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்லி அதுலேயும் தமிழுடைய அழகை பற்றி நிறையா பாடியிருப்பார். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டினுடைய அழகை பயங்கரமாக மெச்சி பாடியிருப்பார். அதேபோல் ரவீந்திரநாத் தாகூரும் அமர் சொனார் பொங்களா அப்படின்னு என்னுடைய பொன்னான வங்காளமே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அந்த பாடல் தான் இன்றைக்கி பங்களாதேஷுடைய தேசிய கீதமாக இருக்குது. வங்காளத்தை பிரிட்டிஷ்காரங்க ரெண்டா, முஸ்லீம் வங்காளம் இந்து வங்காளம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதை இது அப்படின்னு சொல்கிறாங்க. கி ஷோபா, கி சாயா, கி ஸ்னேகோ, கி மாயா அப்படின்னு சொல்லி உன் அழகு என்ன, உன்னுடைய அன்பு என்ன, உன்னுடைய பாசம் என்ன, உன்னுடைய அந்த மாமரத்தினுடைய வாசனை என்னுடைய நினைவுகளில் எப்பவுமே இருக்குமே, உன்னுடைய நதிக்கரைகள், அந்த நதிக்கரையில் இருக்கிற அந்த ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய காற்று அப்படியே இசை போல் என்னுடைய மனதை மயக்குதே, வங்காளத்தின் தாயே உனக்கு ஒரு சோகம் அப்படின்னா என் கண்ணில் உடனே கண்ணீர் முட்டிட்டு வருதே, நான் நேசிக்கிற என்னுடைய பொன்னான பங்களாவே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். யூடியூப்பில் நான் லிங்க் தரேன், அமர் சொனார் பங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். இங்கிலீஷ் லிரிக்ஸோட அப்படியே மனசை உருக்கிற மாதிரி இருக்கும். நாத்திகம், பகுத்தறிவு, முற்போக்கு சிந்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் வந்து ரொம்ப தீவிர கடவுள் பக்தி உள்ளவர். ஆனால் அவர் கடவுள் வந்து இப்போ உள்ள ஆன்மீகவாதிகள் மாதிரி அவர் கடவுளை வழிபடலை. அவர் தன்னுடைய கோபத்தையே கடவுளாக வழிபட்டார், அதை சக்தி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ பல இடங்களில் அவர் வந்து வல்லமை தாராயோ அப்படின்னு எல்லாம் பாடியிருக்காரு. நல்லதொரு வீணை செய்து நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இப்படி கடவுளை வந்து உருவகப்படுத்தி நிறைய இடத்துல பாடியிருக்காரு. ஆனால் சில இடங்களில் தன்னுடைய ட்ரேட்மார்க் முற்போக்கு சிந்தனைகளை பாரதி தூவாமல் இருந்ததே இல்லை. உதாரணத்துக்கு ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 அந்த கவிதையிலேயே முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா, சாதி நூறு சொல்லுவாய் போ போ போ, தர்மம்னு வந்தால் ஒன்றும் நீ தரமாட்ட, ஒன்றுமே செய்ய மாட்டே, தர்மம் ஒன்று இயற்றிலாய் போ போ போ,
நீதி நூறு சொல்லுவாய், காசொன்று நீட்டினால் வணங்குவாய், போ நீதி நியாயம்னு பெருசாக பேசுவேன், ஆனால் காசு நீட்டினா கையெடுத்து கும்பிடுவே அப்படின்னு பாடிப்பாரு. தீது செய்வ தஞ்சிலாய் நின்முன்னே, தீமை நிற்க லோடுவாய், போ அதாவது தீமை செய்கிறக்கெல்லாம் நீ பயப்பட மாட்டேன், ஆனால் தீமையோடு சேர்ந்து நிற்கிறதுக்கு நீ துணிஞ்சு நிற்ப, சோதி மிக்க மணியிலை காலத்திலே சூழ்ந்த மாசு போன்றனை போ ஒரு பெரிய அறிவு ஜோதி இருக்கும்போது ஒரு மாசுபடிந்த ஒரு இதயமுத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து நிற்ப அப்படின்னு சொல்லி இது யாரை சொல்கிறாருன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்படி அந்த கடவுள் வழிபாட்டாளர்களை, ஆன்மீகவாதிகளை, சாதி கட்டமைப்பை வலியுறுத்துறவங்கள எல்லாத்தையும் பாரதி தாக்கி பாடியிருப்பார். இதுவே ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கூலில் படித்த அவருடைய அந்த கீதாஞ்சலி கவிதை தொகுப்பில் ஒரு தொகுப்பை மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க. அது லீவ் தி ஸ்டாண்டிங் அண்ட் சிங்கிங் அண்ட் டெல்லிங் ஆஃப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது உன்னுடைய மந்திரத்தை நிறுத்து, உன்னுடைய ஜபமாலையை நிறுத்து, உன்னுடைய ருத்ராட்ச உருட்டுறதை நிறுத்து, இருட்டுக்குள்ளே யாரை கும்பிட்ற, உன் கண்ணை திறந்து பாரு, உன் கடவுள் எதிராக இல்லை, அவர் ஊதுபத்தியில் இல்லை, அவர் மாலையில் இல்லை, அவர் மந்திரத்தில் இல்லை, வெளியில் வா, உன்னுடைய அந்த காவி துணி எல்லாம், அந்த சாமி துணி, அந்த இது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வெறுமையிலோட பூமி இந்த நிலத்தில் வந்து நில்லு, அங்கே இந்த நிலத்தில் உளற உழவனை பாரு, தெருவில் வேலை செய்கிற இந்த வேலைக்காரனை பாரு, பாட்டாளியை பாரு, அவனோட வேலையை பாருறான், அவங்க கூட சேர்ந்து கல் உடைக்கிறான், கூட மாட ஒத்தாசைக்கு நில்லு, உன்னுடைய அந்த கோயில் ஆடைகளெல்லாம் வேர்வையால் நனைஞ்சு தூசியால் கரைபடைஞ்சா இப்போ அதனால் என்ன தான் ஆகிப்போச்சு, அதனால் என்ன பிரச்சனை, என்ன கவலை, என்ன பாரம், அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யு. உன் வேர்வை உனக்கு வரும்பொழுது அந்த வேர்வையில் நீ எந்த கடவுளை கும்பிடணும்னு நினச்சியோ அந்த கடவுள் உனக்கு தெரிவார் அப்படின்னு சொல்லி, உழைப்பு தான் கடவுள் அப்படின்னு காமிச்சிருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர் நல்ல கவிதைகள், ஆழமான நாவல்கள், கதைகள் இதெல்லாம் எழுதியிருந்தார். ஆனால் அதிகமாக பிரிட்டிஷ்காரங்களையெல்லாம் எதிர்த்தெல்லாம் அவர் அதிகமாக எழுதலை. அதனால் அவருடைய கவிதை வளத்தை பார்த்து பிரிட்டிஷ்காரங்களே வியந்தாங்க, அவருக்கு நோபல் பிரைஸ் தந்தாங்க. பாரதியானா கோபம், அவருக்கு இந்த சமுதாயத்தின் மேலே அவ்வளோ கோபம். உண்மையிலே பாரதியார், நான் இன்றைக்கி அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த விஷயங்களை இன்றைக்கும் நான் பார்க்கும்பொழுது எனக்கும் பாரதியார் மாதிரி நிறைய கோபங்கள் வரத்தான் செய்யுது. இப்படி இருக்காங்களே மக்கள், இன்னும் மூடநம்பிக்கையில் இருக்காங்களே, இன்னும் சாதி வெறியில் இருக்காங்களே, இன்னும் கட்டுக்கதைகளை நம்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த கோபத்தை தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் தன்னுடைய கவிதையில் எழுதியிருக்காரு. அந்த கோபத்தாலேயே கடைசியில் அவர் சோறு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், காசுக்கு பஞ்சப்பட்டு கஷ்டப்பட்டு ஓ பரதேசியாக ஒவ்வொரு ஊராக அலைய வேண்டியதாக இருந்தது. கடைசியில் ஒரு யானை அவரை தாக்கி தன்னுடைய உயிரை அவர் இழக்க நேரிட்டது. ஆனால் அதே ரவீந்திரநாத் தாகூர் வந்து 1941 சிறுநீரக கோளாறால் 80 வயசில் நல்ல வயசான காலத்தில் தன்னுடைய இல்லத்திலேயே அவர் இறந்துட்டார். ரெண்டு பேருமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரவீந்திரநாத் தாகூர் சாந்தினி நிகேதன் சொல்லி இயற்கை வழி கல்வி ஸ்கூலையே ஒன்று திறந்தார், அதாவது விஸ்வபாரதி அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அது ஒரு மெயின் பெரிய ஒரு இன்ஸ்டியூட் அது. அதே போல் பெண்கள் முன்னேற்றத்தில் ரெண்டு பேருமே குறியாக இருந்தாங்க. சுதந்திரம் அப்படிங்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் வெள்ளக்காரங்கிட்டருந்து வாங்கிறது மட்டும் சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிறதுலையும் அவர் குறியாக இருந்தார். அதே போல் பாரதியாரும் தன்னுடைய வருங்கால இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் 100 வருஷத்துக்கு முன்னாடி கனவு செஞ்ச ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். உலகத்திலேயே முதல் நோபல் பரிசு வாங்கின ஆசிரியர் யாருன்னா அது ரவீந்திரநாத் தாகூர் தான். அவருக்கு நைட் பட்டமும் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தாங்க, சார் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜாலியான வாலாபாக் படுகொலையில் பிரிட்டிஷ்காரங்க செய்த அந்த அராஜக செயலால் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய நைட் பட்டத்தை, சார் பட்டத்தை திருப்பி பிரிட்டிஷ்காரங்களுக்கே கொடுத்துட்டாரு. இப்படி தராசு வச்சு நிறுத்தினேன் அப்படின்னா நிச்சயமாக பாரதியாரும் ரவீந்திரநாத் தாகூரும் எடைக்கு எடை சரிக்கு சமமாக நிற்பாங்க. தமிழகத்துக்கு பாரதியார், வங்காளத்துக்கு ரவீந்திரநாத் தாகூர், ரெண்டு பேருமே நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள். இப்படி தமிழ்நாட்டை சாராத பல சிந்தனையாளர்களை நான் நம்முடைய சேனல் வழியாக தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதில் முதல் கட்டமாக வங்காளத்தை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூரை நம்ம மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காணொலியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா பண்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் பதில் சொல்லுவேன். இன்னும் ஆழமான டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய டெலகிராம் குரூப்பு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், தயவுசெய்து கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் குரூப்புக்கு வாங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன், வசந்தன்.